ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோபி 65. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடான பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுடலாம். கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் மைதா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரவை 1¼ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1¼ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் 1/2 ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் 1/2 ஊற்றிருக்கேன். கூட இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டே வருவோம். அடியில் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டும். ஸோ நல்லா பிசைங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை எடுத்து அதில் மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ 1-10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்குவோம். 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடான பிறகு நான் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா கலர் மாறும் ஃப்ரை ஆன பிறகு. இப்போ 1 சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா பீஸும் திருப்பி போட்டிருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பவுலில் நம்ம டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதோ இப்போ கோபி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா இதிலேயே தனியாக ஒரு கடாயில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு இதில் போட்டு சாப்பிட்லாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.